நண்பர்களுக்கும் வணக்கம். இது சூசக்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேனல். நாம இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம அனைவருக்கும் பிடித்த ஒரு ஸ்வீட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேன். இந்த தேன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த தேன் சாப்பிட்றதுனால நமக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்குது, அது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. அப்படி நம்ம தேன் எடுத்துக்கலாம், நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த தேன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தினமும் வந்து பாலில் தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் சுடுதண்ணீரில் வந்து நம்ம தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த தேன் வந்து மிகவும் பயனுடையது. அதே போல் வந்து நம்ம தேன் அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டே வந்தாலும் நமக்கு உடல் எடையை வந்து குறைக்கும். அதே போல் வந்து நம்ம சர்க்கரையை வந்து நம்ம அதிகமான டீ, தேநீர், காஃபி இந்த மாதிரி போன்ற வகையெல்லாம் வந்து அதிகமாக சர்க்கரை நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். அதே சமயம் வந்து நம்ம தேன் கலந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவும் நல்லது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ஆன்டாக்சிடன்ட் அதிகமாக இருக்கிறதுனாலவும், தாதுக்கள் போன்ற அதிகமான சத்துக்கள் இதில் தேனில் இருக்கிறதுனாலவும் நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவும் பயனுடையதாக இருக்குது. அந்த நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நம்ம உடலில் வந்து ஏற்படும் இருமல் சளி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தேன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நீரில் அதை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதிகள் இருப்பவர்கள் வந்து அதிகமாக தேன் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அளவு 45-65 வரைக்கும் தான் இருக்குது, மாறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து தேன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆய்வில் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அதனால் வந்து சர்க்கரை வியாதிகளும் வந்து தேன் நம்ம எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து தேன் வந்து மிகவும் பயனுடையதாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா எலும்புகள் வந்து வலுவடைகிறதுக்கு இந்த தேன்கள் வந்து தேன் வந்து ரொம்பவும் பயனுடையதாக இருக்குது. அதாவது பற்றி இயற்கையான தேன் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம நிறையா ஷாப்பில் நிறையா கிடைக்கும், நிறையா வகையான தேன்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பிராண்டில் தேன் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம எல்லா தேனும் வந்து சரியாக தரமானதாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் தரமான ஒரு தேன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து எலும்புகள் வலுவடைந்து நமக்கு வந்து அதாவது வந்து ரொம்ப ஒரு சோர்வுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த தேன் வந்து ரொம்பவும் பயனுடையதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் நம்ம அதிகமாக ஏற்படுறதுக்கு இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த சோர்வு சோம்பேறித்தன்மை குறைந்து நம்ம வந்து வேலை செய்கிறப்ப நமக்கு அதிகமான சுறுசுறுப்பை தருவதற்கு வந்து இந்த தேன் வந்து ரொம்பவும் பயனடுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சளி போன்ற சளி இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கும் வந்து தேன் வந்து மிகவும் பயனுடையதாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக உணவு வந்து சர்க்கரை தான் நம்ம அதிகமாக ஸ்வீட்டில் வந்து சேர்த்துக்கோம், அதுக்கு பதில் வந்து நம்ம தேன் சேர்ந்து நம்ம சாப்பிட்லாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தேன் வந்து நார்மலாகவே டெய்லியும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம், அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவும் நல்லது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வயசுக்கு அப்புறமா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தேன் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு குறைவான வயசில் வந்து நம்ம தேன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மருத்துவர்களிடம் வந்து ஆலோசனை பெற்று நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த தேனை ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே நார்மலாகவே வந்து டெய்லியும் ஒரு நேரம் வந்து நம்ம பசும்பால்லையோ நம்ம வேக வைத்த பாலில் வந்து தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி, இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும், ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரத்த நாளங்கள் ஏற்படும் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ரத்த கொதிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வந்து தேன் வந்து மிகவும் ஒரு பயனுடையதாக இருக்குது. இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த தேன் வந்து நம்ம வந்து உணவில் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் முடிந்தளவு வந்து தேன் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.